Hi and welcome to Shubha's World. இன்னைக்கு வீடியோ உங்ககிட்ட இருந்து வந்த ஒரு ரிக்வெஸ்ட். காப்பர் டீ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். காப்பர் டீ கூட சேர்ந்து இன்னொரு IUD ஹார்மோனல் IUD னு சொல்றாங்க. சோ அது பத்தியும் இந்த வீடியோல டீடைல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன் பட் என்னோட ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் டிலேடாக வரும் ஏன்னா நான் வேற டைம் ஜோன்ல இருக்கேன் கனடாவில் இருக்கேன் அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அண்ட் அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் ஸோ இன்னைக்கு வீடியோவில் காப்பர் டீ என்னது எப்படி இருக்கும் அதை எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க இதுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா இந்த மாதிரி காமனாக உங்களுக்கு மைண்டில் இருக்கக்கூடிய க்வெஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்டு காப்பர் டீ மாதிரியே இருக்கிற ஹார்மோனல் IUDக்கும் காப்பர் டீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டில் எது வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பேரிசன் ஸோ ஹார்மோனல் IUDயோட டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பேசிக்காக வந்து காப்பர் டீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு கருத்தடை சாதனம் அதாவது அது ஒரு கான்ட்ராசெப்டிவ் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து கரு ஃபார்ம் ஆகாமல் தடுக்குது அதனால தான் அது கருத்தடை சாதனம் அப்படின்னு சொல்கிறாங்க கான்ட்ராசெப்ஷன் அப்படின்னு சொல்கிறது தான் தமிழில் கருத்தடை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கான்ட்ராசெப்ஷன் அண்டு அது பேருக்கு ஏற்ற மாதிரி காப்பர் டீ அப்படிங்கிறதே வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி அதாவது அதில் இருக்கக்கூடிய பொருள் வந்து காப்பர் அந்த காப்பர்னால தான் அந்த கருத்தடை நடக்குது அண்ட் அது வந்து டீ ஷேப்பில் இருக்கு இந்த காப்பர் டீ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அது ஒரு IUD அப்படின்னா இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸ் அப்படின்னா யூட்டரஸ்க்கு உள்ளார செலுத்தப்படுற ஒரு டிவைஸ் ஸோ யூட்டரஸ்குள்ள அதை இப்படி ஃபிட் பண்ண அப்புறம் அது வந்து கரு ஃபார்ம் ஆகாமல் தடுக்குது நான் பர்சனலாக IUDs எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது காப்பர் டீ ஆர் ஹார்மோனல் IUD இது வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணது இல்லை ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இல்லை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஒப்பீனியன் வந்து என்னால் சொல்ல முடியாது உங்களோட ப்ரெக்னென்சியை தள்ளி போடுறதோ இல்லை அன்வான்ட் ப்ரெக்னென்சியை வந்து தடுக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது நிறைய வழிகள் இருக்குது அதில் இந்த மெத்தட் வந்து ரிவர்சிபிள் ஆன கான்ட்ராசெப்டிவ் ஸோ LARC ஃபேமிலியில் இருக்கிறது இது LARC அப்படிங்கிறது லாங் ஆக்டிங் ரிவர்சிபிள் கான்ட்ராசெப்ஷன் இல்லைனா கான்ட்ராசெப்டிவ் லாங் ஆக்டிங்னா என்ன இது ஒரு தடவை வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு இது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுதான் லாங் ஆக்டிங் ரிவர்சிபிள் கான்ட்ராசெப்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் ரிவர்சிபிள் இது வந்து உங்களுக்கு வந்து பெர்மனண்டான ஒரு விஷயம் கிடையாது எப்போ வேணும்னாலும் நீங்க அந்த காப்பர் டீயை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு நார்மலா பிரெக்னென்ட் ஆக முடியும் இந்த IUD இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸ்னு வரும்போது அதை வந்து யூட்டரஸ்குள்ள செலுத்திடுவாங்க அண்ட் அது வந்து யூட்டரஸ்ல கரு ஃபார்ம் ஆகாம பாத்துக்கிறது தான் அதோட வேலை ஸோ இந்த மாதிரி யூட்டரஸ்குள்ள இருந்து வேலை செய்யறதால தான் இது வந்து இன்ட்ரா யூட்டரைன் டிவைஸ் IUD டூ டைப்ஸ்ல இருக்கு ஸோ IUDல ஃபர்ஸ்ட் டைப் வந்து காப்பர் டி ஆர் காப்பர் IUD அண்ட் இன்னொரு டைப் வந்து ஹார்மோனல் IUD ஸோ இந்த காப்பர் IUDக்கும் ஹார்மோனல்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ பேசிக்காக இந்த காப்பர் வந்து ஸ்பெர்மோட ஸ்விம் பண்ணக்கூடிய அபிலிட்டி இருக்குல்ல வந்து டிஸ்ரப்ட் பண்ணுது அதாவது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அந்த காப்பர் ஸோ அப்படிதான் அது வந்து வேலை செய்யுது நம்மளோட கர்ப்பப்பையில் ஸோ இது வந்து ஃபிட் அண்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஒன்ஸ் அதை வந்து ஃபிட் பண்ணிட்டீங்க யூட்டரஸில் அதுக்கு நீங்கள் உங்கள் உடம்பு செட் ஆகிடுச்சின்னா நீங்கள் அதை பற்றி மறந்துடலாம் ஃபார் இயர்ஸ் ஸோ ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் அது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் பீரியட்ஸை வந்து காப்பர் டீ இன்னும் ஹெவியராகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும்தான் காப்பர் டீயோட டவுன் சைடாக இருக்குது இப்போ நம்ம ஹார்மோனல் IUD எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஹார்மோனல் IUDயும் இதே மாதிரி டீ ஷேப்பில் தான் இருக்கும் காப்பர் டீ மாதிரியே பட் ஆனால் அது பிளாஸ்டிக்னால ஆனதாக இருக்கும் அண்ட் அது வந்து ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கும்
இந்தியால காமனா மெரினா அப்படிங்கற ஹார்மோனல் ஐயுடி வந்து அவேலபிளா இருக்கு அப்படினு நெட்ல போட்டுருக்காங்க. ஹார்மோனல் ஐயுடி வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்டின் ஹார்மோன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும் யூட்டரஸோட லைனிங்க்கு. சோ அந்த மாதிரி தான் அது வந்து வர்க் பண்ணுது. இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுது அப்படினா இது வந்து சர்விகல் மியூக்கஸ் அத வந்து திக் பண்ணுது. இந்தியாவில் காமனா இருக்க மெரினா வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மெரினா இந்த ஹார்மோனல் ஐயுடி மெரினா வந்து என்ன அட்வான்டேஜ் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பீரியட்ஸை ரொம்பவே லைட்டர் ஆக்கிடுது. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கு ப்ளீடிங் யூஸ்வலாக இருக்கிறத விட. இல்லைன்னா சில பேருக்கு ப்ளீடிங்கே இல்லாமல் வெறும் ஸ்பாட்டிங் மாத்திரம் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஹெவி ப்ளீடிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கூட இது ஒரு சொல்யூஷன் மாதிரி ஆயிடுது இந்த மெரினா கான்ட்ராசெப்டிவ். இந்த ஹார்மோனல் ஐயுடி அப்படின்னு வரும்போது 4 different types இருக்கு நார்த் அமெரிக்கால. ஸோ மெரினா, கைலீனா, லைலெட்டா, ஸ்கைலா, இது 4 தான் ஹார்மோனல் ஐயுடி. இதுல வந்து நீங்க வேற எந்த கண்ட்ரில இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கலாம். காப்பர்டியோ விட பார்க்கும்போது ஹார்மோனல் ஐயுடி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயுடின்னு வரும்போது இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து உங்க டாக்டர் தான் உங்களுக்கு இதை யூட்டரஸ்ல ஃபிட் பண்ணி விடுவாங்க. ஸோ இது வந்து அவங்க ஓபிடியிலே பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இது பெயின்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயின்ஃபுல்லாக இருக்காது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எஸ் ஃபியூ மினிட்ஸ் தான் எடுக்கும் அதை ஃபிட் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து ஜென்ரல் செக்கப் மாதிரி உங்கள் வைட்டல்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, உங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, உங்கள் பீரியட் டைப், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு காப்பர்டி பெட்டரா இல்லை ஹார்மோனல் ஐயுடி பெட்டரான்னு உங்கள் கண்டிஷன்ஸ்க்கு எது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. எக்ஸ்டர்னலாகவும் உங்களோட ஓவரீஸ், உங்கள் யூட்டரஸோட பொசிஷன் எப்படி இருக்குது, அது எல்லாமும் வந்து ஹேண்ட்ஸால் ஃபீல் பண்ணி, எக்ஸ்டர்னலாக வயிறு அமுக்கி ஃபீல் பண்ணி, ப்ளஸ் ஒரு இன்டர்னல் எக்ஸாமும் பண்ணி அவங்க வந்து உங்கள் ஓவரால் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து எப்படி இருக்குது, அது பொசிஷன்ஸு எல்லாம் நார்மலாக இருக்கா, யூட்டரஸ் வந்து எப்படி டில்ட்டடாக இருக்குது எல்லாமும் அசஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களோட யூட்டரஸையும் மெஷர் பண்ணிக்கிறாங்க. டக்கோட பீக் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்யூலம் வந்து வஜைனால ஜென்டலாக இன்சர்ட் பண்ணி அந்த ஸ்பெக்யூலமை ஓப்பன் பண்ணிக்குவாங்க. அண்ட் ஓப்பன் பண்ணப்புறம் அவங்களால சர்விக்ஸை பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த சர்விக்ஸை ஒரு டிஸ்இன்ஃபெக்டிங் சொல்யூஷன் வச்சு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் யூட்டரஸை மெஷர் பண்ணுவாங்க. யூட்டரஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு தின் ஸ்டிக் மாதிரி பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் இருக்கு, அதுல வந்து மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். சோ அத வந்து மெதுவா ஜென்டலா சர்விக்ஸ் வழியா இன்சர்ட் பண்ணிட்டு மெதுவா இன்சர்ட் பண்ணுவாங்க யூட்டரஸோட டாப் அது ரீச் பண்ற வரைக்கும். இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கிராம்ப்ஸ் காஸ் பண்றது உண்டு. கிராம்பிங்னா என்ன, நம்மளுக்கு பீரியட் டைம்ல அப்படியே வந்து இழுக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கும் இல்ல, அந்த மாதிரி கிராம்பிங் வந்து இருக்கு. அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவும் பெயின்ஃபுல்லான ஒரு கிராம்ப் மாதிரியும் இருக்கு அந்த டைம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த காப்பர் டீய அதே மாதிரி இன்சர்ட் பண்றாங்க, அந்த ஸ்பெக்யூலம் வழியா அதை வந்து இன்சர்ட் பண்றாங்க யூட்டரஸ்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கிளிக் பண்ணும் போது அந்த டீயோட ஆர்ம்ஸ் ரெண்டும் ஓப்பன் ஆகும். இது எப்படி நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம்னா எப்படி ஒரு கொடை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அம்பரல்லா ஒரு கொடை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு, பட் நம்மளுக்கு மழை வரும்போது கொடையை ஓபன் பண்ண உடனே எப்படி வந்து ஒரு பட்டன் பிரஸ் பண்ண உடனே கொடை வந்து அப்படியே திறந்துக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த டீ ஷேப்ல இருக்கிறது வந்து அப்படியே ஒரு ஸ்டிக் மாதிரி தான் உள்ள போகுது யூட்டரஸ்குள்ள. பட் அது கரெக்ட் பொசிஷனுக்கு போன உடனே அவங்க பட்டன் கிளிக் பண்ண உடனே அந்த டீயோட ரெண்டு ஆர்ம்ஸும் இப்படி ஓபன் ஆயிக்குது. ஸோ அப்படிதான் அது யூட்டரஸ்ல ஃபிட் ஆகுது. ஸோ இன்சர்ட் பண்ணும்போது வெஜைனா வழியா இப்படி சர்விக்ஸை தாண்டி ஒரு சிங்கிள் ஸ்டிக் மாதிரி உள்ள போகும், பட்டன் பிரஸ் பண்ண உடனே இந்த ரெண்டு ஆர்ம்ஸும் இப்படி ஓபன் ஆயிக்கும்.
இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கும் உங்களோட IUD சோ அது கரெக்ட் பொசிஷன்ல அந்த காப்பர் டி இல்ல அந்த IUD-ய ஃபிக்ஸ் பண்ண உடனே அதுக்கு அப்புறம் அவங்க அந்த அப்ளிகேட்டரை மெதுவா உருவி எடுத்துடுவாங்க இந்த IUD-ல வந்து அதோட டிப்ல வந்து கீழ ஒரு த்ரெட் இருக்கும் and IUD-ஓட டிப்ல இருந்து இந்த மாதிரி த்ரெட் வந்து சர்விக்ஸ் வழியா வெஜைனால அப்படி இருக்கும் அந்த IUD-ல இருக்கக்கூடிய அந்த த்ரெட் வந்து வெளிய சர்விக்ஸ் வழியா வந்து வெஜைனால இருக்கும் அத வந்து ஒரு 2 to 3 சென்டிமீட்டர்ஸ் விட்டுட்டு அத வந்து கட் பண்ணிடுவாங்க அந்த த்ரெட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு இந்த IUD-ஓட த்ரெட் வந்து உள்ள வந்து சர்விக்ஸ்ல வழியா வெஜைனால இருக்கும் இல்லையா அது வந்து ஸ்டிஃபா இருக்குமா அது வந்து ஃபீல் பண்ண முடியுமா அது வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டி போது பார்ட்னருக்கு ஃபீல் ஆகுமா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு அந்த த்ரெட் வந்து ரொம்ப தின்னா இருக்கும் ரெண்டு மூணு முடிய சேர்த்தா எவ்வளவு திக்னஸ் வருது அந்த அளவுக்கு தான் அந்த நூல் வந்து திக்னஸ் இருக்கும் அதுவும் நாளடைவில் இன்னும் சாஃப்ட் ஆகி இன்னும் ஃபிளெக்சிபிளா தின் ஆயிடும் அது வந்து வந்து அன்கம்ஃபர்டபுளாவோ இல்ல அது ஒரு த்ரெட் மாதிரி ஃபீல் ஆகுற மாதிரி எல்லாம் இருக்காது அப்படிதான் வந்து காப்பர் டி ஆர் IUD-ய வந்து உங்க டாக்டர் உங்களுக்கு ஃபிட் பண்ணுவாங்க சோ உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்க இத டாக்டர் ஆபீஸ்ல போய் டாக்டர் கிட்ட போய் ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவலும் ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் ஆக்சுவலி ரிமூவல் வந்து இன்சர்ட் பண்றதை விட ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான் பட் அது உங்க டாக்டர் தான் பண்ணுவாங்க சோ அகைன் நீங்க டாக்டரை விசிட் பண்ணும்போது OPD-ல உங்க டாக்டர் ஸ்பெக்யூலம் போட்டு வெஜைனாவில் அதை வந்து ஸ்பெக்யூலம் ஓபன் பண்ண அப்புறம் அவங்களால பார்க்க முடியும் உள்ள சர்விக்ஸை அப்போ வந்து அந்த த்ரெட்டை லொகேட் பண்ணிட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சி ஜென்டலா அந்த காப்பர் டீய இல்ல IUD-ய அவங்க வெளியே எடுத்துடுவாங்க டீ ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிவைஸ் வந்து திரும்பவும் அந்த ரெண்டு ஆர்ம்ஸும் வந்து இப்படி ஆயிரும் கொலாப்ஸ் ஆயிரும் அண்ட் ஒரு சிங்கிள் லைன் மாதிரி ஆகி அது ஈஸியா ரிமூவ் பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ண உடனே உங்களோட ஃபர்டிலிட்டி வந்து ரிட்டர்ன் ஆயிடும் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் முன்ன மாதிரி வர ஆரம்பிக்கும் நீங்க உடனேயே கன்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் இது எல்லாத்த விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா காப்பர் டீய ஒரு எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷன் ஆகவும் யூஸ் பண்ணலாம் ஒரு அன்புரொடெக்டட் செக்ஸ்க்கு அப்புறம் வித்இன் 5 days 5 நாளைக்குள்ள இந்த காப்பர் டீய வந்து நீங்க டாக்டர் கிட்ட போய் ஃபிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது ஒரு எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவா வேலை செய்யுது அதாவது இது வந்து கரு ஃபார்ம் ஆகாம தடுக்க முடியும் 5 நாளைக்குள்ள இது செலுத்திக்கும் போது இந்த IUD-னு வரும்போது டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வராம தடுக்கக்கூடிய தன்மை இல்லாதது அது ஏன் அப்படின்னா இது வந்து யூட்டரஸ்குள்ள ஃபிட் ஆகி அதோட வேலையை அந்த யூட்டரஸ்குள்ள பண்ணிட்டு இருக்கு பட் இது பிசிக்கலா பேரியரா இல்ல சோ ஒரு ஒரு காண்டம் மாதிரி இது ஒரு பிசிக்கல் பேரியரா இல்லாததால செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்க்கு இது வந்து ஒரு தடையா இல்லாம இருக்கு சோ வேற யாராவது இன்ஃபெக்ஷன் உள்ள ஒரு ஆளோட நீங்க இருக்கும்போது அவங்களோட டிசீசஸ் உங்களுக்கு பரவறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே சோ இந்த வீடியோக்கு அவ்வளவுதான் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நீங்க இப்ப எனக்கு சூப்பர் தேங்க்ஸும் சென்ட் பண்ணலாம் சூப்பர் தேங்க்ஸ் வந்து யூடியூபோட ஒரு நியூ ஃபீச்சர் இது வந்து நீங்க பே பண்ணி சென்ட் பண்றது எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் until then take care